ஏன்னா இதுக்கு தான் நல்லா சைஸான மீன் வந்து ஏறும். ஓ அதுக்காக தான் இந்த பிரியாணி போடுறது. இது உள்ள போட்டாக்கா அது வந்து சைஸ் மீன்லாம் ஏறி நிற்கும். அதான் கறியோட சேர்த்து போடுறது. நாகூர் பிரியாணி கேட்கும் இது. தீனி போட்டவொடனே பெரிய மீன் வந்துடுமாயா? தீனி போட்டவொடனே பெரிய மீன் வந்துடுமா? மைதா இறக்குதுன்னா அடுத்த ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அங்க மீன் வந்து அதை டச் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மோப்ப சக்தி அது கிடைக்கிற வரைக்கும் தான், அது கிடைச்ச உடனே ஸ்ட்ரைட்டா வந்துடும், அந்த இறகிட்ட வந்துடும். அவ்வளோ பாஸ்டா வரும். இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, அப்படி காட்டுங்க. ஆமா, நீங்க பாக்குறீங்கல்ல, இதெல்லாம் நம்ம இறை போட்ட உடனே எல்லாம் மேல வந்திருக்கு. இதெல்லாம் எங்கெங்கே இருந்திருக்கும் எட்டை, இதெல்லாம் இப்ப இங்க வந்துட்டு. அது அப்படியே கீழே அடியில நம்ம போட்டிருக்க இறைய போய் டச் பண்ணுவோம். நம்மளோட அதான் நல்லா பிரியாணி சாப்பிடும். மீன் மிஸ் ஆகுதுன்னா பெரிய மீன் மாட்ட போகுதுன்னு அர்த்தம். தலைப்பாக்கட்டு பிரியாணி வேலை செய்யுது. தலைப்பாக்கட்டு பிரியாணி ஐயோ, நிறையா மீன் மிஸ் ஆகி கண்டு முட்டை அதை பிடிப்போம். எங்க போயிட போய் எல்லாம் நம்ம ஏரியாவில் தான் இருப்பாரு. அந்த மதத்தில் படுக்கையில் போட்டால் வேலை காது நடக்குதுன்னு நம்ம படுக்கையில் தான் அடிக்கணும். கொஞ்சம் தொங்கினாலும் அடி வாங்கடா வாங்கடா. கீழே மீன் இருக்காங்க, நம்ம தான் வகை மாதிரி போட்டிருக்கோம். நம்ம தொங்க விட்டக்கா மேலே பார்க்க மாட்டேங்க. மேலே மிஸ் ஆனதால கீழே உள்ள நங்குரத்தில் மாட்டிருக்கு. மேலே உள்ள இறையில் உள்ள இதெல்லாம் மிஸ் ஆகிட்டு, அது மிஸ் ஆனதால நங்குரம் கீழே நங்குரத்தில் மாட்டிக்குச்சு. இது நங்குரம் முள்ளி ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் வெட்டியா இருக்கு. இதில் மாட்டிக்கிச்சு கீழே. கீழே நங்குரத்தில் வந்து மிஸ் ஆகும் போது இதில் சூத்துல மாட்டிட்டு இருக்காதுங்க.
மேலே நிக்குது மீன், மேலே நிக்குது, அடியில் இல்லாம மேலே நிக்குது. ஆர்டர் காட்டுமா? சிலைக்கு மட்டும் வராம இருந்தா அந்த சைஸ் எல்லாம் வந்துடும். ஒன்றுலயே தான் கொஞ்சம் பெரிய சைஸ். இப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க. நல்லா அமுக்குறாங்க போல. சைஸ் வந்து இருக்குது, அதான் அமுக்குது. போட டைம் கிடையாதுங்க. இதை விட மோசமாக இருக்கு. மேலே அடிக்குது, வேறு போக விட மாட்டேங்குது பாருங்க. இறைய உள்ளார விட மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு சிலேபி வந்து நின்றுட்டு ஐஸ் வந்து பாயுது பக்கத்தில். நான் தான் போட்டு எடுத்து வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு வரலாம். அது நீங்கள் வண்டி அங்கே போட்டு வரணும், அந்த மாடி தெரியுதுல்ல, நீங்கள் வண்டி அங்கே தான் போட்டு வரணும்.
யூடியூப் பேர் என்ன சொன்னீங்க? வில்லேஜ் லைஃப் ஆன். வில்லேஜ் லைஃப் ஆன். அடிச்சிடும், ஒரு நாலஞ்சு அடிக்கும், அப்புறம் சிலேபி வந்து நின்று போச்சுனாக்கா ஓடிடலாம். என்ன வேகத்தில் துள்ளுது பார்த்தீங்களா? இழுத்துட்டு ஓடுது. ரெண்டு கேள்வி கேட்குமா? ஆ சூப்பர். ஆ உள்ளார கொஞ்சம் பள்ளது பக்கம் நவுத்துனே, இப்போதான் ஒரு ஒன்று. ஆமாம் ஆமாம், ஆதி மூலமெல்லாம் கிடையாது. சந்திரா ரஞ்சன், ஆ அவங்க இருக்காங்க, அவங்க இப்போ ராமாபுரத்தில் தங்கியிருக்காங்க. எது? அவங்க ரெண்டு பேருமே கிடையாது. இது பேர் ஊசிக்கோலா. எங்கள் ஊரில் கொக்குலா ஊசிக்கோலான்னு சொல்லுவாங்க இங்கே. இது மேலே மேயும், அதான் இறைய மேலே பிடிச்சிடுது. இது வீஸ்தூண்டிக்கு போடலாம்.